சகோதர சகோதரிகளே, என் பெயர் பிரிக்கள். நான் இப்பொழுது நிற்கிற இடம் சீனாய் மலை. அநேக ஆண்டுகளுக்கு முன் மோசே ஏறினது இந்த மலைதான். இதை கூறும் பொழுது எரிந்த முச்செடி, வானத்திலிருந்து கேட்கப்பட்ட தேவனின் சத்தம், 10 கற்பனைகள் என்றுதான் நினைத்து பார்க்க தோன்றும். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த இடத்தில் நடைபெற்ற காரியத்தை வேறொரு கோணத்தில் பார்க்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 10:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். என்ன அருமையான விமர்சனம்! இயேசு நரகம் என்று சொல்லப்படுகிற இடத்தை குறித்து பேசுகிறார். எனவே முதல் தடவையாக மக்கள் நரகத்துக்கு தள்ளப்படும் காரியத்தை இங்கு பார்க்கிறோம். எண்ணாகமம் 16:14-34 வரையுள்ள வசனங்களில் மக்கள் நரகத்துக்கு போகிற காரியத்தை பற்றி முதல் தடவையாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் முடிவற்ற வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த நாட்களிலே இஸ்ரவேலர்களிலே 3 வல்லமை மிக்க தலைவர்களான கோராகு, தாத்தான், ஆபிரகாம் ஆகியோரை தேவன் தேர்ந்தெடுத்து தலைவர்களாக்கினார். மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்தார்கள். அவர்கள் மனிதர்களை அல்ல, தேவாதி தேவனை எதிர்ப்பதாக மோசே கூறினான். மோசே, நீ உன்னை பற்றி அதிகமாய் நினைத்துக் கொள்கிறாய். நீ மிகவும் பரிசுத்தம் என்று கூறுகிறாய். நாங்களும் உன்னை போல் பரிசுத்தமானவர்களே. இந்த வேலைகளை செய்வதற்காய் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினால் அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதரும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமியின் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களை இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதன் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பைத்தியக்காரன் பிதற்றுகிறார். இவன் மூலமாகத்தான் கர்த்தர் பேசுவாரோ? அப்படி நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை இப்போதே இங்கேயே செய்து காட்டு பார்ப்போம். இது உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறதா? ஆம், உண்மைதான். வேதாகமம் நரகத்தை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பற்றி இது ஒரு சிறிய கண்ணோட்டமே. வேதாகமம் என்பது தேவனின் வார்த்தைகள். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், போதகரே, அநேக இன்றைய நாகரீகமான போதகர்கள் முதலாவது நரகத்தை பற்றி போதிப்பதில்லை என்று. இந்த உலக வாழ்க்கையே நரகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் வேதாகமமோ அதை வேறு விதமாக நமக்கு போதிக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக நான் நரகம் என்ற தலைப்பில் பிரசங்க குறிப்புகளை ஆயத்தப்படும் பொழுது என்னை பார்க்க 2 இளைஞர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கும் நான் ஒரு போதகர் என்பது தெரிந்திருக்கவில்லை. வாருங்கள் சகோதரர்களே, உங்களை நான் அதிக நேரம் காக்க வைத்து விட்டேன். உட்காருங்கள் சகோதரர்களே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் மனதை ஏதோ ஒன்று உறுத்துகிறது என்று நான் அறிகிறேன். அதை நான் தெரிந்து கொள்ளலாமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். மிகவும் சந்தோஷம். கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என்ன சாட்சியா? நான் இயேசுவை அறிக்கையிட அவசியமில்லை. நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சாட்சி என்றால் மற்ற மக்களை இயேசுவிடம் கொண்டு வர முயற்சிப்பது. எனவே அவர்கள் நரகத்திற்கு போக வேண்டாமே. அப்படியா? உண்மையில் எங்கள் மனதில் உள்ளபடி தீர்க்க தரிசனத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறோம். இந்த புத்தகத்தில் வரும் காரியங்களை பற்றி. அப்படியா? என்ன புத்தகம் அது? மிகப்பெரிய வல்லுநர் ஒருவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை பேச வந்தீர்களானால் வேதாகமத்தோடு ஒப்பிடக்கூடாது. புரிந்து கொள்ள கடினமானது வேதாகமம்.
ஆனால் டாக்டர் லான் தீர்க்க தரிசனத்தை எளிதாக்கி கூறுகிறார். நமது திருச்சபைகள் அனைத்தும் இன்றும் பழமையாகவே உள்ளது. அது மட்டுமல்ல, இன்றைய உலகின் நடைமுறைகளோடு ஒத்துள்ளது. நான் அதை பார்க்கிறேன். இந்த வேதாகமம் பாவிகள் என்றென்றும் இருக்கப் போகிற மெய்யான நரகத்தை பற்றி கூறுகிறது. இதை பற்றி நீங்கள் இருவரும் என்ன நினைக்கிறீர்கள்? டாக்டர் லானை பொறுத்தவரை தேவன் யாரையும் நரகத்துக்கு போக விடுவதே இல்லை. அப்படியானால் வேதாகமத்தில் அப்படி சொல்லவில்லையே. அப்படிப்பட்ட காரியங்களை வேதாகமம் என்றுமே சொல்வதில்லை. அது சொல்லுகிறது நாம் குழிக்கு செல்வோம் என்று, அதாவது கல்லறை ஆகிய குழி. அது சரி என்றால் இந்த செய்தி உங்களுக்கு எங்கு கிடைத்தது? கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷனிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக் மொழியிலிருந்து நரகம் ஒரு கல்லறை என்று கூறுகிறது. கிரேக் மொழியின் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? இனி நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இல்லை, நாங்கள் வாசித்ததில்லை. நல்லது, நான் படித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். கிரேக்க புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது என்றால், பாவிகள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் தங்களுடைய நித்தியத்தை எரி நரகத்தில் செலவழிக்கிறார்கள். சகோதரரே, உங்களிடத்தில் கடுமையாக இருக்க நான் விரும்பவில்லை, ஆனால் வேறு வழி இல்லை. நீங்கள் ஒரு பேராசிரியர் என்று எங்களுக்கு தெரியாது, மன்னிக்கவும். தெரிந்திருந்தால் நாங்கள் உங்களை தொந்தரவு செய்திருக்க மாட்டோம். சரியாக சொன்னாய். பரவாயில்லை, உங்களிடத்தில் பேசியதில் எனக்கு மகிழ்ச்சிதான். நான் பிரசங்கிப்பதை கேட்க உங்களை அழைக்கிறேன். என்ன பிரசங்கம் செய்ய போகிறீர்? நரகத்தை பற்றி பிரசங்கிக்க போகிறேன். இவர் பேசுவதை கேட்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு. இளைஞர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நரகத்தை பற்றி நீங்கள் லேசாக நினைக்க கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய முடிவும் அந்த இடத்தில் தான் இருக்கும். என்ன பயமுறுத்துறியா? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல்ல. ஏய் பிரசங்கியாரே, நான் ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நான் நரகத்துக்கு போனா அங்கே நண்பர்கள் எல்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்க. என்ன விடுன்னு சொல்றல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட விரும்பினால் உங்களையும் துணைக்கு கூட்டிட்டு தான் போவேன். ஆச்சரியமா இருக்குல்ல, நீங்களும் என் கூட துணைக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும். கொஞ்சம் பொறு, அவர் சொல்வதை கேட்போம். அவர் சொல்வதை கேட்க எனக்கு ஆசையாக இருக்கிறது. அவர் சொல்றத நீ வேணா கேட்டுக்க. என் மனசுக்கு சரின்னு பண்றதுதான் நான் செய்வேன். நரகத்தை பத்தி பிரசங்கம் செய்யறதுல நீங்க வேணா மகிழ்ச்சியா இருக்கலாம், எனக்கு அது சரிப்பட்டு வராது. என்னை மன்னித்து விடுங்கள். மத்தேயு 10:28 இயேசு கூறுகிறார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நரகம் ஒரு பயங்கரமான இடம் என்று இயேசு கூறுகிறார். நரகத்தை பற்றி போதிப்பது இன்றைக்கு என்னுடைய விருப்பமாயிருக்கிறது. இந்த போதனை உங்களை மோட்சத்திற்கு வழிநடத்த உதவியாயிருக்கும் என்று நினைக்கிறேன். இயேசுவானவர் மனிதனுக்காக நரகத்தை உருவாக்கவில்லை, சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உருவாக்கினார். இருப்பினும் வேதாகமம் கூறுகிறது, மோட்சத்திற்கு போகிறவர்களை விட நரகத்திற்கு செல்லுகிறவர்கள் அநேகமாயிருக்கிறார்கள். மத்தேயு 17:13-14 இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 6,000 பேர் ஒவ்வொரு நிமிடத்திலும் இறக்கிறார்கள். அப்படி என்றால் இதில் அநேகம் பேர் நரகத்திற்கு செல்லுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு மணி நேரமும் 3,000 பேர் நரகத்திற்கு போகிறார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் 60 பேருக்கு மேல் நரகத்திற்கு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட யாரோ ஒருவர் எரிகிற நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். நரகத்திற்கு போவதற்கு யாரும் திட்டமிடுவதில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் முயற்சித்தாலும் நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நண்பர்களின் கெட்ட நட்பினால் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து நரகத்திற்கு செல்கிறார்கள்.
நரகம் என்ற சொல்லை பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு உரையாடலில் உபயோகப்படுத்துகிற வழக்கமான சொல்லா? அநேக மக்கள் நரகம் என்ற சொல்லை அதன் வார்த்தை உணராமல் உபயோகிப்பதால் ஒரு பிரசங்கியார் அதை உபயோகிக்கும் போது அவர் சபிக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் அதற்காக அதை உபயோகிக்கவில்லை. இந்த வார்த்தைகள் எதற்காக வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பாவியினிடத்தில் பாவ உணர்வை ஏற்படுத்தி பாவ அறிக்கை செய்வதற்காகவே. மார்க் 16:16 விசுவாசத்தோடு ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. எனவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மன்னித்துக் கொள்ளுங்கள். போய்விட்டான் பிரசங்கியாரே. நாங்கள் சாலையில் கல் போட்ட பாதையில் சென்று கொண்டிருந்த போது அவன் தன் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அவன் திரும்பி விட்டான். எனக்கு தெரிய வேண்டும், அவன் மோட்சத்துக்கு தானே போவான்? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். இப்பொழுது அவன் எரிகிற நரகத்தில் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன். நீ ரட்சிக்கப்படுவதை பார்க்க விரும்புகிறேன். மீதி பிரசங்கத்தை நீ ஏன் கேட்கக்கூடாது? அப்படி உட்கார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பார்த்த இந்த சம்பவம் என்னுடைய பிரசங்கத்திற்கு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கும். எவ்வளவு நிச்சயமாக வாழ்க்கை மரணத்தை சந்திக்கிறது. இந்த இளைஞனின் மன வருத்தத்தை வெளிக்குணர நான் விரும்பவில்லை. ஆனால் அவனுக்காகவும் மற்ற மனம் திரும்பாத ஆத்துமாக்களின் நன்மைக்காகவும் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சற்று ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இந்த இளைஞனின் நண்பன் என்னிடம் இப்படியாக சொன்னான். பிரசங்கியாரே, நரகத்திற்கு செல்வதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அப்படியே நான் சென்றாலும் என்னுடைய நண்பர்கள் என்னை வாழ்த்து அங்கு இருப்பார்கள் என்று கூறினான். எவ்வளவு தப்பான எண்ணம் அது! அப்படிப்பட்ட நட்புகள் அந்த நரகத்தில் கிடையாது. டிவி நிகழ்ச்சிகளோ, பார்ப்பதற்கு திரைப்படங்களோ, வெளியே போய் உணவருந்தவோ, சூரிய அஸ்தமனத்தை பார்க்கவோ, குடும்பத்தோடு விடுமுறை நாட்களை கழிக்கவோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மிக நீண்ட துக்கத்தின் இரவாக குற்ற உணர்ச்சி, மன வருத்தம் இவை என்றும் என்றும் இருக்கும். ஓ, எவ்வளவாய் அந்த நரகத்தில் இந்த காரியங்கள் உங்களை எப்படியெல்லாம் வாட்டி வதைக்கும்! அவற்றிலிருந்து உங்களால் விலகி இருக்க முடியாது. ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். அதிக நெருக்கடியான திருச்செந்தில் உங்களிடம் துண்டு பிரதியை கொடுத்தவரை நீங்கள் கேலி செய்ததுண்டா? வணக்கம், உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சுவிசேஷ துண்டு பிரதிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவை மரத்தண்டையில் எப்படி மறுபிறப்பு அடைதல் என்ற துண்டு பிரதியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். வணக்கம், இந்த சுவிசேஷ துண்டு பிரதியை வாங்கிக் கொள்ளுங்கள். சொல்லுங்க போதகரே. இந்த துண்டு பிரதி நீ எப்படி மறுபிறப்பு அடைதல் என்பதை பற்றி கூறுகிறது. நானும் அதை பற்றி கூற விரும்புகிறேன். இந்த நாளில் கூட எப்படி ரட்சிப்பு அடைதல் என்பதை கூறவே நான் விரும்புகிறேன். நாம் போவதற்கு இரண்டு இடங்கள் உள்ளன. ஒன்று மோட்சம், மற்றொன்று நரகம். நரகத்திற்கு போவதானால் நாம் என்றென்றுமாய் எரிந்து கொண்டிருக்க நேரிடும் என்று வேதாகமம் சொல்கிறது. அங்கு புழுக்கள் கூட சாவதில்லை, நெருப்பு அணைவது கிடையாது. ஆமாம், நீர் என்ன பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்? உங்கள் பிரசங்கத்தை எல்லாம் நர்சரி பிள்ளைகளிடம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்குத்தான் நரகம் இதெல்லாம் பிடிக்கும். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையில் நரகம் இங்கேயே இருக்கிறது. உங்களில் அநேகர் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை கண்டும் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீர்களா? ஏன் அப்படி? உங்களில் சிலர் இன்னும் ஆத்மாவை இழந்த நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் மனமாற்றத்தை கண்டு உங்கள் நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். மார்க் 8:38 இயேசு சொன்னதையும் நினைவில் கொள்ளுங்கள். விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்போது வெட்கப்படுவார் என்றார். உங்கள் நண்பர்களை திருப்தி செய்ய நீங்கள் வாழ்ந்தீர்களானால் கீழே போய் நீங்கள் செய்ததற்கு வருத்தப்பட நேரிடும். தானியேலின் புத்தகத்திலே பெல்ஷாத்சர் என்ற அரசரை பற்றி படிக்கிறோம். அவனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் வாழ்வின் முடிவு ஏற்பட்டது. அந்த நாள் அவனுக்கு மிகவும் குழப்பம் நிறைந்த நாளாயிருந்திருக்க வேண்டும். அவனுடைய எல்லா ராஜ்ய மகிமைகளும் அவனை விட்டு எடுபட்டு அவன் நரகத்திற்கு சாத்தானால் எடுத்துக்கொண்டு போக நேரிட்டிருக்கும். அவனுடைய வருகை நரகத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்கலாம். சேவகா, சேவகா, நான் உன் அரசு, என்னை பா. இங்கு வெப்பமாக இருக்கிறது. என்ன ஆயிடுச்சு அவரு? இது பயங்கரமான வெறுக்கிறேன். என்னை மிகவும் நேசிப்பவன். நான் இட்ட வேலையை இட்ட மாத்திரத்தில் செய்வான்.
நினைவில் வைத்துக் கொள். இங்கு யாரும் உன்னை பிசிக்க மாட்டார்கள். அன்பு வைப்பதை வெறுப்பார்கள். இதைத்தான் அந்த ராஜா நரகத்திலே கண்டான். அங்கு அன்பே இல்லை, வெறும் வெறுப்புதான். சகோதரி சகோதரியை வெறுப்பாள், சகோதரன் சகோதரனை வெறுப்பான். முகங்கள் விகாரமாக இருப்பதால் முகங்களை பார்க்கவே பயப்படுவார்கள். நூற்றுக்கு மேற்பட்டோர் பழிவாங்க துடிப்பர். ஆனால் நீங்கள் யாராயிருந்தாலும், ராஜாவோ தலைவனோ, எல்லாரும் சுயநலமாயிருப்பார்கள். நித்திய வேதனைக்குட்பட வருகிற எந்த ஆத்மாவாக இருந்தாலும் இதே நிலைதான். இது உங்களுடைய நண்பராக இருந்தாலும், உறவினராக இருந்தாலும் இதே நிலைதான். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. எல்லோரும் போய் சேருகிற ஒரே இடம் நரகம்தான். இந்த நரகம் உண்மையான இடம், பயங்கரமானது, கொடூரமானது நான் நினைக்கிறேன். ஆனால் தேவன் இன்னும் இந்த பிரசங்கியார் மூலம் பேசுகிறார். இப்பொழுது டாக்டர் ஜாக் கில் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். நரகம் என்று ஒன்று உண்டா? நரகம் இல்லை என்றால் நான் வேதாகமத்தை மூடிவிடுகிறேன். நரகம் இல்லை என்றால் நான் பிரசங்கம் செய்வதையே நிறுத்திவிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையை மிகவும் லேசாக நான் எடுத்துக்கொள்வேன். இரவு பகலாக நான் ஊழியம் செய்ய மாட்டேன். என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நரகம் ஒன்று உண்டு என்று நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 25:41 பதிலுரைக்கிறார். அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளாகவும் அவனுடைய தூதர்களாகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்கிறார். நரகம் என்பது நித்திய அக்னியான இடம், நித்திய முட்டாள்தனமாக நடக்கிற இடம், என்றென்றும் குற்ற உணர்வோடு இருக்கிற இடம்தான் நரகம். மாம்சிக சிந்தனையோடு என்றென்றும் இருக்கிற இடம்தான் நரகம். வெளியே கொண்டு போங்கள், வெளியே கொண்டு போங்கள் என்று நரகத்திலிருந்து மக்கள் கூக்குரல் இடுவார்கள். கர்த்தரின் நியாய தீர்ப்பின் போது அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு வெண் சிங்காதனத்தின் முன் நிற்க வைக்கப்படுவார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட ஆயத்தமா? ரட்சிக்கப்படுவதற்கு இது உங்களுக்கு விடுத்த முதல் அழைப்பு அல்ல. மற்ற ஆலய ஆராதனைகளில் தேவன் உங்களை அழைத்த விடுப்பை புறக்கணித்ததை இப்பொழுது நினைவு கூறுங்கள். உங்களுடைய இதயத்தையும் வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்குமாறு உங்களை தாழ்வாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கல்வர்களில் ஒருவனைப் போல இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலும் இதயத்திலும் ஏற்றுக்கொண்டது போல தன்னுடைய முழு ஆத்மாவையும் ஒப்படைத்து அவருடைய உருக்கமான கண்களை பார்த்து கேட்பேன், தேவனே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் வரும்போது அடியோனை நினைத்தருளும் என்றேன். நம்முடைய தேவனும் அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடன் பரதேசில் இருப்பாய் என்றார். இன்றைக்கு நீங்களும் ரட்சிக்கப்படலாம். இன்றைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ரட்சிப்பை பெறலாம். உங்களுடைய வாழ்க்கையும் இதயத்தையும் இப்போது அவர் கடவுளுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு. உங்களில் அநேகரை போல பாடகர் பாடும் பொழுது உங்களை எழுந்து நிற்க கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தீர்மானம் எடுக்குமாறு உங்களை துரிதப்படுத்துகிறேன். முன்னுக்கு வருகிறீர்களா? அந்த பிரசங்கியார் என் மேல குறியாவே இருக்காரு. அப்படியே மதத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ரொம்ப விரும்புறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைகள் தானே? இந்த கவனி போதகர்கள் எப்பொழுதும் தப்பு செய்ய மாட்டார்கள். யார் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரமே முடியும். நான் இயேசு கிறிஸ்துவுடன் வாழ்கிறேன். ஆனா இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. டோம், உனக்காக நான் மனம் வருந்துகிறேன். நரகத்தில் வாழ்வது எவ்வளவு பயங்கரமானது என்று காண்பிக்க நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். என்னால தாங்க முடியலையே, ரொம்ப புழுக்கமா இருக்கேன். கடவுளே, என்னை பொறுத்தவரை நரகம் என்பது பயங்கரமான புழுக்கள் நிறைந்த இடம். ஏசாயா 14:11 நரகத்தை பற்றி, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மாற்கு 9 நரகத்தில் புழுக்கள் சாவதில்லை என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனால் நீங்கள் கேட்கலாம், போதகரே, உலகத்தில் உள்ள மெய்யான புழுக்கள் அல்ல, அப்படித்தானே? தேவன் இப்படி என்னை தண்டிக்க மாட்டார் தானே? வேதாகமம் சொல்லுகிறது அவர் அப்படி செய்வார் என்று. நீங்கள் சொல்லுகிறீர்கள், போதகரே, இயேசு புழுக்கள் சாவதில்லை என்று சொல்லும் போது அவர் மனசாட்சியை சொல்லுகிறார் என நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. அது அப்படி இருக்க முடியாது. மனசாட்சி என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 33 தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செலுடாக்டஸ் என்ற கிரேக்க பதத்தில் குறிக்கிறது. ஆனால் மார்க்கு 9 கூறப்பட்டுள்ள வார்த்தை செலுடாக்டஸ் அல்ல, அந்த வார்த்தை கோலக்ஸை குறிக்கிறது. அதாவது நரகத்தில் உள்ள புழுக்கள் மெய்யான புழுக்கள் என்று குறிக்கிறது. புழுக்கள் உங்கள் முகத்திலிருந்து வரும்பொழுது, உங்கள் வாயிலிருந்து வரும்பொழுது, உங்கள் காதுகள் கைகள் உங்கள் முழு உடலிலிருந்து வரும்பொழுது உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இதனால் வருகிற துர்நாற்றத்தை நினைத்து பாருங்கள். அவை தொடர்ந்து அரிப்பை கொடுக்கும். அவைகள் என்ன வலியை கொடுக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். எனவே அங்கே அழுகையும் வேதனையும் பற்கடிப்பும் உண்டாகும் என்று வேதாகமம் சொல்வதில் வியப்பொன்றுமில்லை. அப்போஸ்தலர் 12 புதிய ஏற்பாட்டில் மீண்டும் ஒருமுறை இதே கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏரோது ராஜாக்களில் ஒருவரை பற்றி கூறும் போது இந்த கிரேக்க பதம் கூறப்பட்டுள்ளது. அவர் சிரியாவின் தெருக்களில் நடக்கும் போது மரணம் ஏற்பட்டு புழுக்களால் சாப்பிடப்பட்டான். இந்த ஏரோதுதான் யாக்கோபை கொன்றுவிட்டு பேதுருவை கொல்ல வகை தேடினான். அவன் தன்னைத்தான் கடவுள் என்று அறிக்கை விட்டான். நானே கடவுள். அவன் ஒரு வலிமை நிறைந்த அரசனாயிருந்ததால் மக்கள் எல்லோரும் அவனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவன் சொல்வதை கேட்டார்கள். அறிக்கை செய்த மாத்திரத்தில் அவனுடைய ஆட்கள் அவன் கடவுள் அல்ல, ஒரு அழிவுள்ள மனிதன் என்பதை கற்றுக்கொண்டார்கள். தேவன் தன்னுடைய மகிமையை எந்த ஒரு மனிதனோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஏரோது உடனே மரித்து புழுக்களால் அரிக்கப்பட்டான். அந்த புழுக்கள் அவனுடைய கருத்த இருதயத்தை விருந்துண்டு அவனுடைய குடல்களை உண்டு மகிழ்ந்தன. அவனுடைய கண்குழிகளை மேய்ந்தன. அவனுடைய முகத்தை அவனுடைய எல்லாவற்றையும் அரித்து அந்த கர்வம் மிக்க ஏரோது ஒன்றுமில்லாமல் போகும் மட்டுமாய் அரிக்கப்பட்டான். என்ன ஒரு பயங்கரமான காட்சியாய் இருந்திருக்க கூடும்! இது உங்களை சிந்திக்க வைக்கவில்லையா? லூக்கா 16:19 முதல் 31 வரையில் இயேசு 2 மனிதர்களை பற்றி குறிப்பிடுகிறார். ஒருவனின் பெயர் லாசரஸ், இன்னொருவனின் பெயர் கொடுக்கப்படவில்லை. அவனை எல்லோரும் ஐஸ்வர்யவான் என்று அழைப்பார்கள். சில பேர் இதை உவமை என்று நினைப்பீர்கள். ஆனால் இது உவமை அல்ல. இரண்டு மெய்யான ஆட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மரித்த பிறகு என்றென்றும் வாழும்படியான மெய்யான இடத்துக்கு சென்ற உண்மை சம்பவம். இந்த ஐஸ்வர்யவானுக்கும் பிச்சைக்காரனாகிய லாசரஸுக்கும் நடந்த காரியங்களை உரையாடல் மூலம் கூற முற்படுவதால் இந்த படத்தில் ஐஸ்வர்யவானை டயபெட்ஸ் என்று அழைத்து அறிமுகப்படுத்துகிறோம். டயபெட்ஸ் தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய 5 சகோதரர்களோடும் ஒரு நீண்ட நடைபயணம் செய்வதை விரும்பினார். தனக்கு இருக்கும் செல்வாக்கை அவர்களுக்கு காண்பிக்கும்படியா இப்படி செய்வான். உண்மையில் இந்த ஐஸ்வர்யவான் 1000 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை உடையவனாயிருந்தான். அநேக அடிமைகள் கடுமையாக உழைக்கும் இந்த நிலங்கள் டயபெட்ஸுக்கு ஒரு பொருட்டல்ல. அவன் தான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை எல்லோருக்குமே ஒரு பெரிய மனிதனாக இருப்பதையே விரும்பினான். சில நேரங்களில் ரெட் ரோஸ் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற இடத்திற்கு போவதை அதிகமாக விரும்புவான். இது ஒரு பழமை வாய்ந்த முக்கியமான இடமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கருதப்பட்டது. டயபெட்ஸ் இந்த இடத்தை பார்க்க வரமாட்டான். ஆனால் பணம் சம்பாதிக்க யாரையாவது பார்க்க அந்த இடத்திற்கு வருவான். இயேசுவின் சீடர்களான பிலிப்பும் நத்தானியலும் இந்த ஐஸ்வர்யவானின் வீட்டருகே ஒரு நாள் ஆராதனை நடத்துவதற்காக போனார்கள். ஏதோ சத்தம் கேட்கிறது. என்ன அது சத்தம்? அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் குழுவாம். அவர்கள் பாடுகிறார்கள், மரணத்துக்கு சவால் விடுகிறார்கள். அரசே, மரணத்திற்கு சவால் விடுகிறார்கள். யார் அந்த மடையர்கள்? சென்று பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள். Oh,
நாசரேத்தருளாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாசரேத்தின் இயேசுவா? யார் அவர்? அவர் ஒரு தவறான மதத்தின் தலைவர் ஆவார். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை நீ பின்பற்றுவது அவ்வளவு சரியானதல்ல. அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. நன்றி சகோதரிகளே, இப்பொழுது உங்கள் கவனத்தை என்னுடைய நல்ல நண்பன் நத்தானியல் பக்கம் திருப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி பிள்ளை, நன்றி. நாசரேத்தருளாகிய இயேசுவின் சிஷ்யர்களாக யூதர்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் ஒன்றாய் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிப்பதே எங்கள் நோக்கம் என்று சொல்ல விரும்புகின்றேன். ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு நல்ல மெய்ப்பராக இருக்கின்றேன். உங்களுடைய விமர்சனத்தை கேட்பதை தவிர்க்க என்னால் முடியவில்லை. ஆனால் உங்களைப் போல் நானும் முதலில் இயேசுவை பற்றி கேள்விப்படும் பொழுது அவ்வளவாய் விருப்பம் இல்லை. ஆனால் என்னுடைய நண்பன் பிலிப் அதிக உற்சாகத்துடன் அதிக வைராக்கியத்துடன் இயேசுவை பற்றி கூறும்பொழுது நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவரை நான் சந்தித்த பொழுது முழுவதுமாக நம்பினேன். அவர் தேவாதி தேவனின் ஒரே பேரான குமாரன் என்று அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் மெய்ப்பராக உங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பவராக இருப்பார். நன்றி, மிக்க நன்றி. நான் உங்களுக்கு நன்றி சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, இதைவிட முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஆகையால் நான் புறப்படுகிறேன். வருகிறேன் போதகரே. தன்னுடைய புகழ் பிரஸ்தாபத்தை அதிகரிக்காத எந்த ஒரு காரியத்திற்காகவும் எந்த ஒரு நபருக்காகவும் டயபிட்ஸ் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கவில்லை. ஆனால் தன்னுடைய சொந்த இன்ப காரியங்களுக்கு செலவழித்தார். ஒரு கேளிக்கையான நாளில் டயபெட்ஸின் வாழ்க்கையையும் அவனுடைய ஒரு சகோதரனையும் சற்று பார்ப்போம். கேளிக்கைக்காக அரங்கில் சண்டையிடுபவரின் ரத்த வெறி கொண்ட கொலை செய்கைகளை பார்க்க ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி டயபெட்ஸ்? தப்பி ஓட பார்த்த ஒரு குழுவான அடிமைங்களை அரங்கில இருக்க ஆளுங்க கொலை செய்ய போறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாமும் சென்று பார்ப்போமே, பாருங்கள். புறப்படுவோமா? தலைவா, நான் மிகவும் பசியாக இருக்கிறேன். எனக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள், நான் மன்றாடி கேட்கிறேன். பசியாக இருந்தால் ஏதாவது வேலை செய்து பிறகு சாப்பிடு. என்னால் முடிந்திருந்தால் செய்திருப்பேன். ஆனால் நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன். என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் இங்கே உட்காருகிறேன். மிச்சம் மீதி இருந்தால் கொடுங்கள். பிச்சைக்காரர்கள் சொல்லும் வழக்கமான வார்த்தை இது. நீங்கள் இருவரும் சென்று சமையல் அறையில் மீந்திருக்கும் ரொட்டிகளை எடுத்துக் கொண்டு வந்து இவர்களுக்கு போடுங்கள். செல்லுங்கள். நான் இன்று சென்று என்னுடைய எல்லா நண்பர்களையும் பார்த்து இந்த அரங்கு கேளிக்கைக்காரர்களை பற்றி பேசப் போகிறேன். நிகழ்ச்சி எப்படி? ஆஹா, அருமை, அருமை, அற்புதம். இதுவரை நான் இப்படி பார்த்ததே இல்லை. அப்படியா? ஆமா ஆமா, அபாரம். சரி, நாம் புறப்படுவோம். அனைவரும் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுப்போம். வாருங்கள். அந்த பிச்சைக்காரன் இங்குதான் வெளியில் இருப்பான் என்று நினைக்கிறேன். வீதிகளை அசுத்தப்படுத்துவது இவர்களுக்கு வேலையாகிவிட்டது. பிச்சைக்காரர்கள் இன்னும் இங்கிருந்து செல்லவில்லையா? ஏய் பிச்சைக்காரா, உனக்கு வீடே கிடையாதா? இல்லை எஜமானனே, எனக்கு வீடு கிடையாது. ஆனால் ஒரு நாள் என் தேவன் எனக்கு மாளிகை கொடுப்பார். அது நிச்சயமாக நடக்கும். நீ என்னுடைய நண்பனும் ராஜாவும் ஆகிய ஏரோதுவை பற்றி கூறினால் உன்னை நான் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வேனே. இல்லை, நான் சொல்வது என்னுடைய ஆண்டவன். அவர் உனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறாயா? அவரால் ரட்சிக்கப்பட்டவனா? உன்னை பார்த்தால் பசியால் வாடும் உதவியற்றவனாக தெரிகிறாய். நீ பார்ப்பது என் சரீரத்தை, ஆனால் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என் பாவங்களை அகற்றி சந்தோஷத்தை என் உள்ளத்தில் வைப்பார். என்னை பற்றி நொந்து போன உன் சரீரத்திற்கு அவர் ஒன்றும் செய்யவில்லையா? என்னுடைய சரீரத்தை பற்றி நான் கவலைப்படுவதை நான் இறக்கும் போது நித்திய சமாதானமாக கிடத்துக்குச் செல்வேன். அவருடைய நித்திய மாளிகையில்
நான் பிரவேசிப்பேன், அங்கு சந்தோஷமாக இருப்பேன். அவரை உன் சொந்த ரட்சகராக மெய்க்காப்பாளராக ஏற்றுக்கொள்வாயா சொல். ஆனால் இந்த டயபெட்ஸ் ரட்சகருக்கும் மெய்ப்பருக்கும் நேரத்தை செலவழிப்பது கிடையாது. ஒரு பெரிய விருந்து செய்து எல்லா முக்கிய நபர்களையும் அழைப்பதுதான் ஒரு முக்கிய நோக்கமாகிவிட்டது. அவன் ஏற்பாடு செய்திருந்த கேளிக்கை விருந்துக்கு எல்லா முக்கியமான நபர்களும் வருகை தந்திருந்தார்கள். பொந்து பிலாத்து, சீரியா ராஜா, ராஜா சாலோமி, ராஜாத்தி, ரோம பிரஜைகள், திருமதி டயபெட்ஸ் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். விருந்துக்கு வந்திருந்த யூத ஆசாரியர் ஒருவர் இந்த ஐஸ்வர்யவானுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்ததும் அவளுக்கு மிகுந்த திகைப்பாகியது. உங்களை எல்லாம் அப்புறம் கவனித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இருவருக்கும் இடையேயான உரையாடல் முக்கியமானது, இயேசுவை பற்றியதாக இருந்தது. ஐஸ்வர்யவானுக்கும் அந்த யூத ஆசாரியருக்கும் மிகவும் திகைப்பாக இருந்தது. தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறிக்கொள்கிறார். உண்மையில் அவரை சிலுவையில் அறைய அதிகம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது, இதையும் சொல்கிறேன். இயேசுவை இங்கிருந்து துரத்தி விட்டது போல் இவர்களையும் துரத்திவிட்டால் இந்த இடம் நாம் வாழ்வதற்கு நல்ல இடமாக இருக்கும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாருங்கள் பெண்களே. என்ன விஷயம்? பிச்சைக்காரன் லாசரஸ் இறந்து போய்விட்டான். நம்முடைய பணியாளர்களை வைத்து அவன் சரீரத்தை தூக்கி எறிய சொல்லுங்கள். போங்கள். லாசரஸ் மரித்து அவனுடைய சரீரம் மூடப்பட்டு கிடந்தது. லாசரஸ் இறந்த அந்த நிமிடமே அவனை மேலோக மகிமைக்கு அழைத்துச் செல்ல மோட்சத்திலிருந்து வந்திருந்தார்கள் என்பதை ஐஸ்வர்யவான் அறிந்திருக்கவில்லை. எழுந்திரு என் மகனே, எழுந்திரு. லாசருவுக்கு அந்த நாள் எவ்வளவு மகிமையான நாளாய் இருந்திருக்கும், ஆனந்தமாய் இருந்திருக்கும். நீங்களும் அந்த நாளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எங்கள் வீட்டிற்கு வருக. நாங்கள் எல்லோரும் உனக்காக காத்திருக்கிறோம். உனக்கு மீண்டும் பசியோ தாகமோ வியாதியோ கவலையோ நேரிடாது. இப்பொழுதிலிருந்து என்றென்றும் நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாய். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதியில் அவர்கள் குடிப்பார்கள். ஆடல் பாடல் ஆரவாரமும் நித்திய மகிழ்ச்சியும் என்றென்றும் இருக்கும். ஐஸ்வர்யவானான டயபெட்ஸ் என்ன ஆனான் என்று பார்ப்போம். இப்பொழுது விருந்து முழு ஆர்ப்பரிப்போடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அமைதி, எல்லோரும் அமைதியாக இருங்கள்.
நான் இப்பொழுது நமது பேரரசர் ஏறுதுவுக்கு அவர் நலனை வாழ்த்தப் போகிறேன். நெஞ்சு வலிக்கிறது. மருத்துவரை கூப்பிடுங்கள். காலம் கடந்து விட்டது. மருத்துவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அவன் இறந்து போனான். எனவே உலகத்தார் அவனை பார்க்க வேண்டும் என்றால் அவனுடைய உயிரற்ற சடலத்தை அடக்கம் செய்யப்படும் பெட்டியில் வைத்துத்தான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, நம்மை விட்டு கடந்து போன எனது நண்பரும் சிறந்த குடிமகனுமான டைபஸுக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்திருக்கிறேன். மிஸ்டர் டைபஸ் என்னுடைய மிக நெருங்கிய நண்பரும் கூட. ஒரு 10 நிமிட உண்மையை இல்லாவிட்டாலும் ஆலயத்துக்கு உண்மையாக இருந்து தன்னுடைய உதாரத்துவமான காணிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். நான் நிச்சயம் நம்புகிறேன், கர்த்தர் அவரை ஒரு மிகவும் சுறுசுறுப்பான நேரம் இல்லாதவர் என்று அறிந்து கொள்வார். எனவே அவர் கண்டிப்பாக மோட்சத்தில் செல்வார். ஐஸ்வர்யவான் டைபத் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவன் அழுது கதறி, தகப்பனாகி ஆபரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிரப் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கதறினான். ஆனால் ஆபிரகாம் அதற்கு, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவருக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் குழப்பம் உண்டாயிருக்கிறது. என் சகோதரர்கள் வேதனை இல்லை இந்த இடத்திற்கு வராதபடி அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் தீர்க்கு தரிசிகளும் அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார் என்றான். தீர்க்க தரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார். ஏன் அந்த ஐஸ்வர்யவான் தன் சகோதரர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? அவர்கள் மேல் அதிக பாசமா? அப்படியில்லை என்று நான் நினைக்கிறேன். அவனுடைய சகோதரர்களும் நரகத்திற்கு வருவார்களானால் அவன் பேச்சை கேட்டதால் இந்த நரகத்திற்கு பாடு அனுபவிக்க வர நேர்ந்ததே என்று அவனை குற்றப்படுத்துவார்களே என்று அவனுக்கு தெரியும். இது ஒரு நடந்த சம்பவத்தின் முடிவு என்று சொல்லி நம்முடைய வீடுகளுக்கு சென்று நாம் அப்படியே மறந்து விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களில் அப்படி நேரிடாது. இந்த கதையின் முடிவு என்றென்றுமாய் போகும். அந்த வலி நித்தியமாயிருக்கும். அந்த வேதனை என்றென்றும் இருக்கும். அந்த நினைவுகள் என்றும் இருக்கும். தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த டயபெட்ஸ் நரகத்திலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் அவனை பார்த்தால் அதே வேதனை அனுபவிப்பது தெரியும். அவனுடைய கதை அதோடு முடியவில்லை. இந்த 21வது நூற்றாண்டில் இந்த மணித்துளியில் அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் இன்னும் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். ஒவ்வொரு நிமிடத்துலையும் வேதனையை அனுபவிப்பான். எரிகிற அக்னி கொஞ்சம் கூட குறையாது. அவனுடைய நாவு இன்னும் அதை போல் பேசிக்கொண்டுதான் இருக்கும். மறுத்து பேசிக் கொண்டும் இருப்பான். அவனும் மற்றவர்களால் மறுக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனும் அவனைப் போல் ஒத்த மக்களும் அச்சம் கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று உண்டு. அதுதான் அந்த மகா நியாய தீர்ப்பின் நாள். அந்த நாளில் அவனும் அவன் சகாக்களும் மகா வெண்மையான சிம்மாசனத்தின் முன் நியாய தீர்ப்புக்காக நின்றே ஆக வேண்டும். அங்கு அளிக்கப்படும் அவர்களுடைய பதிவேடுகளில் அவனுடைய கிரியைகள் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் உரியதாயிருக்கும். அவனுடைய காரியம் வாசிக்கப்பட்ட பின், என்னை விட்டு அகன்று போங்கள், சபிக்கப்பட்டவர்களே, நித்திய நித்தியமாய் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டுள்ள அக்னிக்கு போங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்போம். இந்த பூமியும் நித்தியமாய் எரிகிற அக்னியாய் விடப்படும். இந்த எல்லா காரியங்களும், இந்த பயங்கரமான நரகமும் நமக்கு படவடிவில் காண்பிக்கப்பட்டது. இதுவரையும் வார்த்தையோ படங்களோ இதை பற்றி சித்தரித்து காண்பிக்கப்படவில்லை. எபிரேயர் 10:31 சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமாயிருக்குமே. நரகத்தை பற்றி இன்னும் சில தகவல்களை கூறுகிறேன்.
நரகம் என்றென்றும் இன்றிலிருந்து 1000 வருடங்களுக்கு பிறகும் இருக்கும். பாவியும் அங்கு இருப்பான். இன்றிலிருந்து 100,000 வருடங்கள் கூட பாவி அங்குதான் இருப்பான். 100 மில்லியன் ஆண்டுகளானாலும் ஒவ்வொரு பாவியும் இன்றும் அப்படியே வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பான். 1 பில்லியன் ஆண்டுகளானாலும் அப்படியே இருக்கும். அங்கு பாவத்தாலும் சாபத்தாலும் அழுகையும் வேதனையும் நிந்தித்தலும் எந்த ஒரு மனிதனும் இதுவரை அனுபவித்தராத வேதனைகள் அங்குண்டு. இந்த படத்தை பாருங்கள். நரகத்தில் அனுபவிக்கிற நேர அளவை உங்களுக்கு புரிய வைக்கிறது. என்னுடைய நோக்கம் N1 அதை அடுத்து வரும் 9 பூஜ்ஜியங்கள் மில்லியம் வருடங்களை குறிக்கிறது. இன்னும் 3 பூஜ்ஜியங்களை கூட்டிக் கொள்ளுங்கள், அது ட்ரில்லியன் வருடங்களை குறிக்கிறது. ஆனால் இங்கு நீங்கள் பார்க்கும் போது 300 பூஜ்ஜியங்கள் கூட போடும் போது இன்னும் அநேக ஆண்டுகள் நரகத்தில் இருக்க நேரிடும். இத்தனை ஆண்டுகள் கடக்க நேரிடும் போது அது எந்த நேரம் என்று நினைப்பீர்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அங்கு அதே அக்னி குறையாமல் இருக்கும். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். மோட்சத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். கடவுளுக்கு ஒப்புக் கொடுங்கள். நரகத்தை பற்றி விமர்சகர்கள் என்ன கூறியிருந்தாலும் இயேசு கிறிஸ்து லூக்கா 16 அதிகாரத்தில் நரகத்தை பற்றி கூறும் வாக்கியங்களை நான் நம்புகின்றேன். இந்த இடத்தில் ஜனங்கள் இறந்தவுடன் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால் இந்த நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் தொடர்ந்து இருக்கிற வேதனையும் தெளிவாக விவரமாக கூறப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு அநேக மக்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உண்டென்று ஆத்மாவும் உணர்ச்சிகளையும் அதன் வேலைகளையும் புரிந்து கொண்டு பின்பற்றுகின்றனர். திறன் உள்ளது என்றும் பயப்படுகின்றார்கள். உதாரணத்திற்கு இயேசு கூறுகிறார், வசனம் 23 ஐஸ்வர்யவான் வேதனைப்படும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து என்று கூறுகின்றார். இளைஞனே, துளிர்த்து வருகின்ற நீ இந்த வேதனையை நித்திய நரகத்தில் அனுபவிக்கத்தான் வேண்டுமா? இப்படி சொல்லுவதற்கு நான் வேதனை அடைகிறேன். இளைஞனே, இப்பொழுது நீ நரகத்தில் இருந்தால் அவனை ஒருவேளை நீ பார்த்திருக்க நேரிடும். அவன் ஒருபோதும் முன்பு அனுபவித்திராத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான். நீங்கள் உறுதியான கண்மலையின் மேல் நிற்காத பொழுது அடிக்கடி விட நேரிடும். வெளிப்படுத்தல் 9 பயங்கரமான அருவருக்கத்தக்க ஜந்துக்களும் நரகத்தில் வாழ்ந்து நித்திய நரகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அவைகள் அழியக்கூடியவர்களை துன்புறுத்த ஒரு சில காலம் வந்து மறுபடியும் நரகத்தில் அவர்களை என்றென்றும் துன்புறுத்த இருக்கும். அவைகள் வெட்டுக்கிளிகள் என்று அழைக்கப்பட்டாலும் ஒருபோதும் பார்த்திராத வெட்டுக்கிளிகள் போல் அதன் உருவம் ஒரு குதிரையைப் போலவும் அதன் மார்க்கவசங்கள் இரும்பு கவசங்களைப் போலவும் அதன் பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போலவும் அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போலவும் இருக்கிறது. அவை தங்கம் போலிருந்தது. அவைகளின் வால்கள் நீண்டு வளர்ந்திருக்கின்றது. அவைகளின் சிறகுகளின் இறைச்சல் எப்பொழுதும் காதுகளில் ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்துமாக்களின் மோசமான நிலையை நினைத்து பாருங்கள். மிகவும் கொடூரமான சூழ்நிலைதான் நரகத்தில் நிலவும். எல்லா விதமான இனங்களும் இங்கே காணலாம். பல வருஷங்களுக்கு முன் இந்த பூமி புதிதாக இருக்கும் போது ஆதியாகமத்தில் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல முதல் கொலையை நாம் வாசிக்கிறோம். காயின் அவன் சகோதரன் ஆபேலோடு சண்டையிட்டான். காயின் அவன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொன்று போட்டான். அவனை மூச்சு திணற வைத்துக் கொன்றதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் என்ன ஆயுதத்தை உபயோகித்தாலும் அவனுடைய ஞாபகங்கள் அவனை அந்த காரியத்தை மறக்க விடாமல் அலைக்கழிக்கும். 2 ராஜாக்கள் 8 இன்னும் ஒரு பயங்கரமான கொலை சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. ஆசகேல் ஒரு ஜமுக்காலத்தை எடுத்து தண்ணீரை தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்து அவனை கொன்று போட்டான்.
ஆசகேலை பற்றி பேசும் போது யேசபேல் தீய அரசி யாத்ராகமத்தின் பார்வோன் அல்லது எந்த ஒரு கொலைகாரர்களையும் பழைய புதிய ஏற்பாட்டில் இப்படி ஆயிரக்கணக்கானவர்களை பற்றி பேசலாம். ஆனால் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை கூற விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகனை கொண்டவர்களாகிய ஏரோது, ஏரோதியால் சலோமி, இவர்கள்தான் இந்த கொலைக்கு முக்கியமான நபர்கள். ஆனாலும் யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டியவர்களும் இந்த நரகத்தில் இருப்பார்கள். இந்த நரகத்துக்கு செல்வது உகந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நிமிஷத்தில் நரகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்வீர்கள். வருக, நீ இப்பொழுதுதான் இங்கு வந்தாயா? இதற்கு முன் உன்னை நான் இங்கு பார்த்ததே இல்லையே. நீ எனக்கு எதுவும் தெரியாது. இவன் பெயர் அசேகல். இவன் யோவான் ஸ்நானகனின் தலையை வெட்டி சலோமிக்கு கொடுத்தவன். அதை அவனால் மறக்க முடியவில்லை. எனவே எல்லோரையும் யோவான் ஸ்நானகனாக நினைத்துக் கொள்வான். நீ யோவான் ஸ்நானகன் தானே? அப்படித்தானே? எனக்கு எதுவும் தெரியாது. அது காயின் அவன் அப்படித்தான். ஆவலே கொலை செய்தான். மூச்சு திணற வைத்த அவனுடைய கைகளை அவனால் மறக்கவே. அங்குதான் கேள் பெனத்தாத்தா கொன்று போட்டான். பிறகு சீரியாவின் ராஜாவானான். ஆனால் இங்கு இன்னொரு தண்டனை அளிக்கப்பட்டது ஆத்மாவிற்கு. அவன் என்னை பார்க்கிறான். அவன் என்னை பார்க்கிறான். நான் உன்னிடம் முன்பே சொன்னேன் அல்லவா, அவன் உன்னை யோவான் ஸ்நானகன் என்று நினைக்கிறான். அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவனை கொன்று போடுங்கள். அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அவனை கொன்று போடுங்கள். விடாதீர்கள். வேண்டாம், வேண்டாம். காப்பாத்துங்க, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட தான் இருக்கேன். சாரி. சகோதரனே, நரகத்தை பற்றி சொன்ன காரியங்கள் உன்னை வெகுவாய் பாதித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உன்னுடைய நினைவுகள் என்னவாயிருந்தது என்று நான் அறியேன். நரகத்தை பற்றி நீ எப்படி நினைத்திருந்தாலும் அது அதைவிட மோசமானது என்பதுதான் உண்மை இளைஞனே. இனி எடுக்கும் முடிவு உன்னை பொறுத்ததுதான். ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். அவரை நீ விரும்புகிறாயா என்பதுதான் முக்கியம். உனது இதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்பாயா? நீ இப்பொழுது எழுந்து முன்னுக்கு வா. உன் இதயத்தில் அவரை ஏற்றுக்கொள். அவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நீ எடுக்கும் முடிவு மிகவும் முக்கியமானது. நீ ரட்சிக்கப்பட விரும்புகிறாயா? யோவான் புத்தகத்திலே 6:37 உனக்கென ஒரு வார்த்தை கூறப்பட்டுள்ளது. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படி வருகிறவர்களை புறம்பே தள்ளாத ஆண்டவரிடம் நீயும் வர விரும்புகிறாயா? அப்படி என்றால் நீயே அவரிடம் கேட்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாதிதான். என்னம்மா நீங்க நீங்க என் மனசோட பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் செய்தி கொடுக்கிறேன். என்ன ரட்சியுங்க ஆண்டவரே, என்ன ரட்சியுங்க. என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க. என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பான சகோதரனே, நீ இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டாய்.
இப்பொழுது நீ உன்னை ரட்சித்த ஆண்டவரை மனதார துதிக்கலாம். ஆண்டவர் என் மனதுக்குள் வந்துவிட்டார். ஹல்லேலூயா! ஆண்டவர் என் மனதுக்குள் வந்துவிட்டார். நான் பரிசுத்தமாகிவிட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, இந்த மகனை இன்றிரவில் ரட்சித்ததற்காக நன்றி. அவனுடைய பாவங்களை நீர் சுமந்தபடியால் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடத்தில் வருகிற பாவி எவரையும் புறம்பே தள்ளாத தேவனே, எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். நீங்களும் இயேசுக்குள் வர ஆசைப்படுகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், போதகரே, இந்த மாதிரியான பிரசங்கத்திற்காக வரவில்லை, ஜனங்கள் சொல்லுவார்கள் இந்த பிரசங்கத்திற்கு பயந்து ரட்சிக்கப்பட்டான் என்று. அதை பற்றி கவலையே பட வேண்டாம். 1940 நரகத்திற்கு போக பயந்த ஒரு நபரைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அதே போல் நிச்சயமாக உங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார். விசுவாசியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.